நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட ரகசியங்கள் சேனல் சார்பாக ஆன்மீக வணக்கங்கள். நேயர்களே, நம்ம நிறைய ஜோதிட ரகசியங்கள் சேனலில் ஆன்மீக பதிவு பயனுள்ளதானது நிறைய பார்த்துருப்போம். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்க போகிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா சங்கல்ப தீபம். இந்த தீபத்தோட பெயரை உச்சரிக்கும் போதே நம்மளுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உருவாகும், அதாவது ஒரு நேர்மறையான சக்தி உருவாகும். இதை செயல்படுத்தினா இதோட பலன் உங்களுக்கு அளவற்று இருக்கும். குறுகிய காலத்தில் இறைசக்தியை கொண்டு நாம் நிறைவேற்றக்கூடிய நியாயமான ஒரு கோரிக்கையை விரைவில் நம்ம நிறைவேற்றி கொள்ளலாம். நமது கோரிக்கையை நிறைவேற இறைவனிடம் சங்கல்பம் செய்து கொண்டு இதை நம்ம தொடங்கணும். அது என்னன்னு பார்க்கலாம். ஒரு வெற்றிலையில் 1 ரூபாய் காயினை வச்சு அதுக்கு மேலே மஞ்சளால் பிள்ளையார பிடிச்சி வைக்கணும். அவருக்கு சக்தி வாய்ந்த பெயர் சூட்டி அருகம்பில் வைத்து பிள்ளையாரை வந்து ஆவாகனம் செய்து பன்னீரால் நினச்சி காய வச்ச திரி மற்றும் இழுப்பெண்ணெய் வேப்பெண்ணெய் நெய் கலந்து 16 நாள் காலையும் மாலையும் தீபமிடணும். விளக்கேற்றத்துக்கு முன்னாடி விநாயகர்கிட்ட இந்த சங்கல்ப தீபம் மூலம் என் கோரிக்கையை நிறைவேற்றணும் அப்படின்னு மனசார வேண்டிக்கிட்டு விளக்கேற்றணும். ஒவ்வொரு நாளும் வெற்றிலையை மாற்றணும். தினமும் ஒரு மஞ்சள் பிள்ளையாரை வைக்கணும். 11 பேர் கொண்ட பிள்ளையார் வைக்கணும். நிறைவேறக்கூடிய நியாயமான ஒரே ஒரு கோரிக்கை மட்டும்தான் வைக்கணும். உங்கள் கோரிக்கை நிறைவேறினதுக்கு அப்புறமா மற்றொரு கோரிக்கையை வைக்கலாம். உங்களோட கர்மாவை பொறுத்து உங்கள் கோரிக்கை கண்டிப்பாக நிறைவேறும். சிலருக்கு உடனே நிறைவேறும், சிலருக்கு சில நாட்கள் ஆகும், ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைவேறும். அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அன்பர்களே, நம்ம எல்லாருக்குமே நல்ல விஷயங்கள், நல்ல சிறப்பான விஷயங்கள் அப்படி நடக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். இப்போ நான் சொன்னதை நீங்கள் முயற்சி பண்ணி நீங்கள் செய்யுங்க. அதனால் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கிறதுக்கு எங்கள் ஜோதிட ரகசியங்கள் சார்பாக வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட இந்த மாதிரியான ஆன்மீக பதிவுகள் வீடியோ உங்களுக்கு வந்து ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.